பாரதி நேசன் அலைவரிசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக சாமி பெயர் குழந்தைகளுக்கு வைப்பாங்க, ஆனால் இங்கே ஒரு புகழ்பெற்ற சாமி பக்தரின் பெயரால் அழைக்கப்படுறாரு. அப்படி எந்த கோயிலில் எந்த சாமி பக்தரின் பெயரால் அழைக்கப்படுறார், அது ஏன்னு இந்த காணொலியில் பார்ப்போம். இந்த கோயில் தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி மாநகரத்தில் சத்திரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிடம், மத்திய பேருந்து நிறுத்தத்திலிருந்து மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 5.5 கிலோமீட்டர் தொலைவிடம், திருச்சி விமான நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. ஆமாங்க, திருச்சி மலைக்கோட்டையில் கீழே இருக்க மாணிக்க நாயர் பற்றாம் பேசிகிட்டு இருக்கோம். இவருக்கு ஏன் பக்தரின் பெயர் சுட்டப்பட்டது, ஏன் பக்தரின் பெயர்கள் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ திருச்சி மெயின்காடு கேட் தெப்பக்குளம் வழியாக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தாலும் மலைக்கோட்டை தெரியும். திருச்சியில் பல பகுதியிலிருந்து இந்த மலைக்கோட்டையை பார்க்கலாம். இந்த மலையை சுற்றி 4 வீதிகள், 4 வெளி வீதிகள், தேர்வோடு மீதி தெப்பக்குளம் வரை ஊர் இருந்து ஊர் விரிவடைஞ்சப்ப மலையை சுற்றி 8 திசைகள்லையும் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அப்படி தெற்கு வெளி வீதியில் இருந்து மலைக்கோட்டை வரும் வழியில் நிறுவப்பட்ட விநாயகர் தான் சித்தி விநாயகர். அந்த சித்தி விநாயகர் தான் இப்போ மாணிக்க விநாயகர். அந்த சித்தி விநாயகர் மாணிக்கம் பிள்ளைங்கிற பக்தர் தினம் வழிபட்டு வந்திருக்காரு. அந்த கோயில் வழிபாட்டுக்கு தேவையான பொருட்களையும் வழங்கியிருக்காரு. பிற்காலத்தில் மக்கள் அந்த சித்தி விநாயகரை அந்த இறையன்பரின் பெயரால் மாணிக்க விநாயகர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் கருவறை மட்டுமே இருந்திருக்கு, முறையான பூஜை வழிபாடுகள் இல்லை. ஆனால் மக்கள் வழிபாடு அதிகரித்ததால் இந்த கோயில் மலைக்கோயில் நிர்வாகத்தினுக்கில் வந்திருக்கு. அதன் பிறகு முறையான வழிபாடுகள் மேற்கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடில் இந்த கோயிலுக்கு அருகில் இருந்த இறையன்பர்கள் இடம் கொடுத்து சுற்றுப்பிரகாரம் ஏற்படுத்தியிருக்காங்க. கற்கோயிலாக கட்டியிருக்காங்க. கண்ணாடி அறை, மண்டபம் போன்ற அபிவிருத்தி பணிகளை செஞ்சுருக்காங்க. இந்த கோயில் அதிகாலை 5:30 முதல் மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கு. மாலை 4 மணி முதல் 8:30 வரைக்கும் நடை திறந்திருக்கு. மாணிக்க விநாயகர் சன்னதியில் 6 கால பூஜை நடைபெறுது. இதுதான் இந்த மாணிக்க விநாயகர் பக்தரின் பெயரை சூட்டி கொண்ட பிள்ளையாரோட கதை. இந்த மாணிக்க விநாயகர் சன்னதி வழியாக தான் மலைக்கோட்டை தாயுமானவ சுவாமி மற்றும் உச்சிப்பிள்ளையார் கோயில் போகணும். இந்த தாயுமானவ சுவாமி மலைக்கு மேலே கட்டப்பட்ட 3 அடுக்கு மாடி கொண்ட பழங்கால கல்கட்டிடம். இந்த கோயில் சிவன் கிழக்கிலிருந்து மேற்கு திரும்பி இருக்காது. இவர் ஏன் மேற்கு திரும்பினார், 3 அடுக்கு மாடி கட்டிடம், அதுவும் மலை மேலே அந்த காலத்தில் ஏன் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்ப்போம். நம்ம சேனலில் ஆன்மீகம், திருக்கோயில் பற்றிய தகவல்கள், ஜோதிடம் பற்றிய தகவல்கள்லாம் பேசிட்டு வரோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.